Hello friends, welcome and welcome to Starnaturalbeauties. இன்னைக்கு வந்து நாம வீட்லயே எப்படி லே ஹேர் கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். யூசுவலாவே வந்து பார்லர் போய் ஹேர் கட் பண்ணனா ரொம்ப பக்காவா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் லேயர் ஹேர் கட். பட் நம்ம வீட்ல பண்ண போறது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட் கொடுக்கலனாலும் கண்டிப்பா ஒரு 60-70% நல்ல ரிசல்ட் இருக்கும். எதுவுமே தெரியாம நம்ம வந்து ஏதோ மாதிரி ஹேர் கட் பண்றதுக்கு இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணனா டெஃபினட்லி ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 minutesலயே லேயர் ஹேர் கட் பண்ணிடலாம். சோ எப்படின்றத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட முடிய ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அழுக்கு இருக்க கூடாது. அதே போல சுத்தமா சிக்கு இருக்க கூடாது. அதனால சிக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் தலையை இந்த மாதிரி தலைகீழாக வச்சுக்கோங்க. முடி ஃபுல்லாக கீழே வந்துடணும். சிக்கு இல்லாமல் முடியை சீவிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல டைட்டாக ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மீடியம் லென்த்னா நீங்க எங்க கட் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல இன்னொரு பேண்ட் போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப நீளமா இருக்கு முடி அப்படின்னா செகண்டா ஒரு பேண்ட் போட்டுட்டு தேர்டா போடுற பேண்ட் நீங்க வெட்ட வேண்டிய இடத்துல போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து மீடியம் மாதிரி தான், அதனால வந்து நான் எங்க கட் பண்ண போறனோ அந்த இடத்துல பேண்ட் போடுறேன். ஸோ பேண்ட் போட்டுட்டு நான் இப்போ பண்ண பாருங்க, அந்த மாதிரி பேக் சைட் தள்ளாதீங்க, அது தப்பு. பின்னாடி தள்ள வேணாம். ஓகே, ஸோ நான் கட் பண்ண போகிறது இந்த முடியை தான். உங்கள் முடி இப்போ வந்து எந்த தண்ணியும் இல்லாமல் ட்ரையாக இருந்ததுன்னா கட் பண்ணதும் ரூம் ஃபுல்லாக பறக்கும். அதே போல் அவங்களால கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கொஞ்சமாக நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து நினச்சிட்டு வந்துட்டேன். ஸோ எந்த இடத்துல பேண்ட் போட்டிருக்கணும் அந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோ முடி கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் க்ராஸாக இருக்குது, அதனால் கீழே வந்து டஸ்ட்பின் வச்சுருக்கேன், அதில் தான் கட் பண்ணி விடுறேன். நீங்கள் வந்து டஸ்ட்பின் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பர்னால் தான் பெருசாக விரித்து போட்டுடலாம். ஸோ தட் வந்து க்ளீனிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இப்படியே விட்டோன்னா ஒரு மாதிரி ஷேப் வராது. அதனால் உங்களோட சிசரை வந்து இந்த மாதிரி சிசரை உங்களை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே இப்படி கட் பண்ணிகிட்டே வருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ பேண்ட் எடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், சீரியஸ்லி ஆசம்ங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு ரிசல்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே பக்காவாக பார்லர் இருக்கிற ரிசல்ட்லாம் கிடைக்காது. பட் டெஃபினெட்லி ஒரு 70% ரிசல்ட் நல்லாயிருக்கும். நான் பிளாக் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியல. அதே போல் என் ஹேர் ரொம்ப வேவின்றதுனாலும் நல்லா லேயர்ஸ் தெரியல, அதனால் லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அப்புறமா எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். ஸோ மேலே ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கு இல்லையா ஹேர் கட். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா லேயர் இங்கேருந்து இப்படி வந்திருக்கு அழகாக. அதே போல் இந்த சைடு வந்து. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணி வீட்லேயே 5 நிமிஷத்தில் நீங்கள் லேயர் ஹேர் கட் பண்ணலாம். எனக்கு வந்து பார்லர் போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, லைட்டாக ட்ரிம் மட்டும் பண்ணும் அப்படின்றவங்க இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்போட உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் டு ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ். பை பை.